ஹாய் ஹலோ வெல்கம் டு வீர் வைப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மூவி ரிவ்யூ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அதோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி திருச்சிற்றம்பலம் இதில் தனுஷ் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க இதில் மூணு ஹீரோயின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் பிரியா பவானி சங்கர் ராஷிகண்ணா இவங்க தங்களுக்கு கொடுத்த போர்ஷனை கிளியராகவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் மெயின் ஹீரோயின் நித்யா மேனன் இவங்க தனக்கு கொடுத்த போர்ஷனை நடித்ததை விட வாழ்ந்துருக்காங்கன்னே சொல்லணும் ஹீரோயினுக்கான பெரிய லுக்கெல்லாம் இருக்காமல் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு இல்லாமல் காஸ்ட்யூம் மேக்கப்லெல்லாம் கான்சன்ட்ரேட்டே பண்ணாமல் ரொம்ப சிம்பிள் லுக்கில் பழைய சுடிதார் போட்டு வாழ்ந்துருக்காங்கன்னே சொல்லணும் நெக்ஸ்ட் பிரகாஷ்ராஜ் பாரதி ராஜா இது ஒரு பெஸ்ட்டு காம்போ ஆக்டர்ஸ்னு சொல்லணும் தென் டைரக்டர் மித்ரன் ஜவகர் சிம்பிள் ஸ்டோரி அதை நீட்டாகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் எல்லாருமே தங்களுக்கு கொடுத்த போர்ஷனை அளவாக சிம்பிளாக நடிச்சிருக்காங்க ஓவர் ஆக்டிங்னு சொல்ல முடியாது இது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள ஒரு பையனோட லைஃப்பை சொல்கிறது தான் இந்த மூவி அவனுக்கு இருக்க ஆசை காதல் அழுகை சந்தோஷம் இதெல்லாமே நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த சிம்பிள் ஸ்டோரியை சொன்ன விதம் தான் சிறப்பு இது மாதிரி நிறைய மூவி வந்திருந்தாலும் இது சொன்ன விதம் ரொம்பவே அருமைன்னு சொல்லணும் தனுஷை சொல்லவே வேணாம் நடிக்கவே தெரியாது ஏன்னா வாழ்ந்திருப்பார் தனுஷ் பிரகாஷ்ராஜ் பாரதிராஜா நித்யா மேனன் இவங்க எல்லாருமே வாழ்ந்திருப்பாங்க முக்கியமாக தனுஷ் பாரதிராஜா நித்யா மேனன் கதையை தாங்கியிருக்காங்கன்னே சொல்லணும் தனுஷை நம்ம ஆல்ரெடி பாலிவுட் ஹாலிவுட் சும்மா போயிருக்க முடியாது நல்லாவே அவர் கொடுத்த போர்ஷனை வாழ்ந்திருப்பார் இசை அனிருத் அனிருத்தோட பாடல்கள் வேறு லெவல்லே சொல்லணும் பேக்ரவுண்ட் ஸோ ஸ்கோர் அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த தாய் கிளவி அப்புறம் மேகம் கருக்காதோ அந்த சாங்லாம் தேட்டரு ரெஸ்பான்ஸ் வேறு லெவல்லே இருந்துச்சு முக்கியமாக சொல்லணும்னா தனுஷோட டான்ஸ் இந்த மூவியில் ஃபர்ஸ்ட் சாங்கில் தனுஷோட டான்ஸ் வேறு லெவல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லணும் நெக்ஸ்ட் சினிமோட்டோகிராஃபி சிம்பிள் ஸ்டோரி ஸோ ரொம்ப பில்டப் இல்லாமல் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க தாத்தா அப்பா மகன் இந்த சென்டிமெண்ட் வேறு லெவல்னே சொல்லணும் நம்ம ஹீரோ அடிக்கடி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ராஜா சார் சாங்கை போட்டுட்டு அப்படியே சாங் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துருவார் ஓப்பனாக சொல்லணும்னா நைன்டி ஸ்கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த படம் புது தீம் கிடையாது பட் சிம்பிள் தீம் சிம்பிள் ஸ்டோரி அதை சிம்பிளாக சொல்லியிருக்காங்க நோ ஃப்ளாஷ்பேக் ஃபைட்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதையுமே எதிர்பார்க்க முடியாது ஆல்ரெடி சொன்ன மாதிரியான அது கதை தான் ஆனால் அதை கிளியராக சொன்ன விதம் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லணும் பார்த்த உடனே பேசின உடனே லவ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உண்மையான அன்பு காதல் அப்படின்னா என்னென்னு புரிய வச்சுருக்காங்க கண்டிப்பாக இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய மூவி அதே சமயத்தில் ரொம்ப எதிர்பார்க்காம போனீங்கன்னா ஃபீல் குட் அந்த காலத்தில் எப்படி பாரதி ராஜா காதல் எவ்வளோ மென்மையாக சொல்லியிருப்பாரோ போல் இந்த கால இளைஞருக்கு சொல்லியிருக்காங்கன்னே நான் நினைக்கிறேன் இது டூ கே கிட்ஸுக்கு பிடிக்குமா அப்படின்னு தெரியல கேஜிஎஃப் விக்ரம் ஆர்ஆர்ஆர் அந்த லெவலுக்கு எதிர்பார்க்காதீங்க பட் சிம்பிள் ஸ்டோரி நீட்டாக இருக்குது நல்லாவே இருக்குது கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் எதார்த்தம் தேங்க்